எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய சப்ஜெக்ட் ஹவு டு ரிமெம்பர் ஃபஸ்ட் 20 ஆட்டாமிக் நம்பர்ஸ். இந்த பீரியாடிக் டேபிள்னு கெமிஸ்ட்ரியில் படிக்கிறோம் இல்லையா, எலிமெண்ட்ஸை பற்றிலாம் படிக்கிறோம் இல்லையா, அதில் வரக்கூடிய ஃபஸ்ட்டு 20 எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது. இப்போ என் குழந்தைங்க வந்து 7th ஸ்டாண்டர்ட் வந்திருக்காங்க. இப்போ கெமிஸ்ட்ரியில் இந்த எலிமெண்ட்ஸ் எல்லாம் கற்றுக் கொடுக்குறாங்க. ஃபஸ்ட்டு நாளே அவங்க டீச்சர் வந்து 20 எலிமெண்ட்ஸ் எழுதி கொடுத்து இந்த 20 ஞாபகம் வச்சுக்கோங்க, மனப்பாடம் பண்ணிட்டு வாங்கன்னு சொல்லி அமைச்சிருக்காங்க. அப்போ என் குழந்தைகள் வந்து இது எப்படிப்பா மனப்பாடம் பண்ணுறது, 20 இருக்குது இல்லையா, சொல்லிக் கொடுக்குறியான்னாங்க. அப்போ நானும் கூகுள் பண்ணி யூடியூப்பில் கண்டுபிடிச்சேன். பியூட்டிஃபுல்லாக நிறைய பேர் நிறைய ஐடியா போட்டிருக்காங்க. அதில் நான் படித்த ஒரு மெத்தடு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ யூடியூப்பில் நான் பார்த்தது, அது இங்கிலீஷில் இருக்குது, நான் அதை வந்து அப்படியே தமிழ் ஆடியன்ஸுக்காக அதை அப்புறம் ப்ரெசென்ட் பண்ண போகிறேன். பார்த்துருவோமா இந்த சார்ட்டு பாருங்களேன். 20 பீரியாடிக் டேபிளில் இருக்கக்கூடிய எலிமெண்ட்ஸை பற்றி காட்டுது, கரெக்டாக. இது என்னென்னு ஃபஸ்ட்டு பார்த்துருவோம், 20, அப்புறம் எப்படி இதை மனப்பாடம் பண்ணுறதுன்றதையும் பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு எலிமெண்ட் வந்து ஹைட்ரஜன், அதோடைய சிம்பிள் வந்து H. ரெண்டாவது வந்து ஹீலியம், அதோடைய சிம்பிள் வந்து HE. அடுத்தது மூணாவது வந்து லித்தியம், அதோடைய சிம்பிள் வந்து LI. நாலாவது வந்து பெரீலியம், அதோட சிம்பிள் வந்து BE. அஞ்சு வந்து போரான், அதோட சிம்பிள் வந்து B. ஆறு கார்பன், அதோட சிம்பிள் C. ஏழு நைட்ரஜன், அதோட சிம்பிள் N. எட்டு ஆக்சிஜன், அதோட சிம்பிள் O. ஒன்பதாவது வந்து ஃப்ளூரின், அதோட சிம்பிள் வந்து F. பத்தாவது வந்து நியான், நியான்றது ஒரு கேஸு, அதோடைய சிம்பிள் வந்து NE. பதினொன்றாவது சோடியம், அதோட சிம்பிள் வந்து NA. பொதுவாக சோடியம்னா SO அப்படின்னு வரும் நினைக்கிறோம், ஆனால் அதோட சிம்பிள் வந்து NA. இது ஏன் காரணன்றதை நான் பின்னாடி சொல்கிறேன். 12 மெக்னீஷியம், மெக்னீஷியம் வந்து MG. பொதுவாக நம்ம MA நினைக்க வாய்ப்பு இருக்குது, ஆனால் இதுக்கு வந்து MG. 13 அலுமினியம் AL. 14 சிலிக்கான் SI. 15 வந்து பாஸ்பரஸ், அது வந்து P. 16 வந்து சல்ஃபர் S. 17 குளோரின் CL. 18 வந்து ஆர்கான், இது ஒரு கேஸு AR. 19 வந்து பொட்டாசியம், பொட்டாசியம் வந்து நம்ம நினைப்போம் P வரணும், ஏன்னா பாஸ்பரஸ் P வந்தாலும் பொட்டாசியம் வந்து K தான். இது ஏன் K வந்ததுன்றதை நம்ம விளக்கம் பார்க்கலாம். 20 கால்சியம் CA, கால்சியம் வந்து C. ஓகேவா, கால்சியம் வந்து CA. இப்போ சோடியத்துக்கு ஏன் NA வந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, சோடியம் வந்து நம்ம பொதுவாக SO நினைப்போம் இல்லையா. ஸோ NA எப்படி வந்ததுன்னா, நேட்ரியம் என்ற லாட்டின் வேர்ட்லேருந்து வந்ததுனால தான் சோடியத்துக்கு வந்து நம்ம NAன்னு எழுதுறோம். அதே மாதிரி பொட்டாசியம், பொட்டாசியம்க்கு வந்து நம்ம P நினைப்போம், ஆனால் நம்ம எழுதுகிற சிம்பிள் வந்து K தான், ஏன்னா அது வந்து கேலியம் அப்படின்ற வேர்ட்லேருந்து வந்தது. ஓகேவா, அதே மாதிரி இப்போ நம்ம 20 சில்வரை பற்றி பார்க்க போகிறது இல்லை, ஆனால் இருந்தாலும் சில்வரை பற்றி சொல்கிறேன். சில்வருக்கு வந்து நம்ம பொது SI நினைப்போம், ஆனால் SI சிலிக்கான். சில்வருக்கு வந்து AG, அதாவது அதோடய சிம்பிள். அதில் வந்து AG என்ற எப்படி வந்ததுன்னா, ஆர்ஜென்டம் அப்படின்ற ஒரு லாட்டின் வேர்ட்லேருந்து வந்தது, சரியா. ஓகே, இப்போது எப்படி இதை ஞாபகம் வச்சுக்கிறது. ஃபஸ்ட்டு 9 எலிமெண்ட் ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு இந்த சார்ட்டை பாருங்களேன். இது ஒரு கதை மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம். எப்படின்னா, Hi, he lies because boys can not operate fireplaces. Okay, Hi, he lies because boys can not operate fireplaces. இதில் cannot வந்து ஒரே வேர்டு இல்லை, can not. இதில் பியூட்டி என்னென்னா, ஏன் இப்படி கதை எழுதியிருக்கோம்னா, இதுக்கு அர்த்தம் என்னென்னா, இவன் போய் சொல்கிறான், என்ன போய் சொல்கிறான், பசங்களால் தீயோட விளையாட முடியும்னு சொல்கிறான், ஆனால் அப்படி கிடையாது, பசங்களால் விளையாட முடியாதுன்ற கதையை சொல்கிறோம். ஏன் இப்படி ஒரு கதையை உருவாக்கியிருக்கோன்னா, இந்த எலிமெண்ட்ஸோட பேர் வர்ற மாதிரி கிரியேட் பண்ணதில் இந்த கதையை கிரியேட் பண்ணியிருக்கோம். இதை விட பெட்டராக உங்களால் கதை உருவாக்க முடியும்னா உருவாக்கிக்கலாம், அது அவங்கவுங்களோட சாமர்த்தியம் தான். இது நான் ஏற்கனவே வேற ஒரு வெப்சைட்டில் படித்தேன், யூடியூப்பில் பார்த்தேன், அதை எடுத்து அப்படியே சொல்லிட்டுருக்கேன். ஓகேவா, இதை பாருங்களேன், இது ஞாபகம் வச்சுக்கிறது ஈஸி. ஹைல ஏன் H தான் ஃபஸ்ட்டு சிம்பிள் ஹைட்ரஜனுக்கு, H வச்சு ஒரு சென்டென்ஸ் ஆரம்பிக்க முடியாதனால ஹைன்னு போட்டிருக்கோம். ஹையில் இருக்க H வந்து ஹைட்ரஜனை குறிக்குது. ஹை ஹீ, அடுத்தது இல்லையா, ஹை ஹீன்றது ஹீலியம்க்கு ஹீ, HE.
லைஸ்லாம் போய் சொல்றது, அதில் எல்ஐன்றது லித்தியத்தை குறிக்குது. அடுத்தது என்ன, பிகாஸ், அதில் பிஇ வந்து பெரீலியம் குறிக்குது. பாய்ஸில் இருக்க பி வந்து போரானை குறிக்குது. கேனில் இருக்க சி வந்து கார்பனை குறிக்குது. நாட்டில் இருக்கிற என் நைட்ரஜனை குறிக்குது. ஆப்ரேட்டில் இருக்கிற ஓ வந்து ஆக்சிஜனை குறிக்குது. எஃப்ல இருக்கிறது ஃப்ளூரினை குறிக்குது. ஸோ இப்படி ஞாபகம் வச்சுக்கிட்டா, ஹை ஹீ லைஸ் பிகாஸ் பாய்ஸ் கேன் நாட் ஆப்ரேட் ஃபயர் பிளேசஸ் இப்படின்னு வைக்கும்போது ஃபர்ஸ்ட் 9 எலிமெண்ட் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். சரியா? அடுத்தது, அடுத்த இது இருக்கு இல்லையா, அடுத்தது வந்து நம்ம ஒரு 8 இது ஒன்றா ஞாபகம் வச்சுக்கலாம். நியூ இந்த சாப்டர் பாருங்களேன், நியூ நேஷன்ஸ் மைட் ஆல்சோ சைன் பீஸ் செக்யூரிட்டி கிளாஸ். நியூ நேஷன்ஸ் மைட் ஆல்சோ சைன் பீஸ் செக்யூரிட்டி கிளாஸ். அதாவது இது எப்படி புரிஞ்சுக்கலாம், புது நாடு ஒன்று உருவாயிடுச்சுன்னா அவங்க என்ன பண்ணால், எல்லா நாட்டோட ஒரு சமாதான உடன்படிக்கை கையெழுத்து போடுவாங்க. எகெயின் இதை மாதிரி கிரியேட் பண்ணது காரணம் இந்த சிம்பிளை ரிஃப்ளெக்ட் பண்ணுன்றதுனால தான். இங்கே நியூவில் இருக்க என்இன்றது நியான்ற ஒரு கேஸை குறிக்குது. நேஷன்ஸில் இருக்கிற என்ஏ சோடியத்தை குறிக்குது. நம்ம ஏற்கனவே சொன்னால் சோடியம் எஸ்ஓன்னு வராது, என்ஏன்னு வரும். காரணம் அது நேட்ரியம்ன்ற லாட்டின் வேர்ட்லேருந்து வந்ததுன்றதுனால. மைட்டு இதில் தான் கொஞ்சம் பார்த்துக்கணும். மைட்டில் வந்து MIGHT தான் ஸ்பெல்லிங்கு. நமக்கு MG வேணும், அதான் மெக்னீஸ் இல்லையா, மெக்னீஷியத்தோட MG. இங்கே மட்டும்தான் ஃபஸ்ட் 2 லெட்டர் எடுக்கல, ஃபஸ்ட்டு 3rd லெட்டர் எடுக்கிறோம். நமக்கு தேவைக்கேற்ற மாதிரி கிரியேட் பண்ணியிருக்கோம், அப்படி புரிஞ்சுக்கிட்டா நல்லது. அப்புறம் ஆல்சோவில் இருக்க AL அலுமினியத்தை குறிக்குது. சைன் கழுத்து போடுறோம்ல, அந்த சைனில் இருக்க SI சிலிக்கானை குறிக்குது. பீஸில் இருக்கிற பி பாஸ்பரஸை குறிக்குது. செக்யூரிட்டியில் இருக்கிற எஸ் சல்ஃபரை குறிக்குது. கிளாஸில் இருக்கிற CL குளோரினை குறிக்குது. சரியா? ஸோ ஃபஸ்ட்டு சொன்ன ஸ்டோரியில் 9 இது வந்து ஃபஸ்ட் 9 எலிமெண்ட்டு. அடுத்தது நம்ம 8 சொல்கிறோம், அது அடுத்து 8. இப்போ 17 எலிமெண்ட் பார்த்துட்டோம். இந்த சார்ட் பாருங்களேன், அடுத்த 3 மட்டும். ஏ கிங் கேன் ஆக்சுவலாக ஏன்றது ஆர்கான்ன்ற எலிமெண்ட் சொல்லணும். அப்படி ஏஆர்னு ஆரம்பிக்கிறது நல்லா வராதுன்றதில்ல, இல்லை ஆர்த்தர் கிங் கேன் கூட நீங்கள் சொல்லலாம். ஆர்த்தர்ன்றது ஒரு கிங்கோட பேர், அவரால் முடியுன்ற மாதிரி. ஏஆர்ன்றது ஆர்கான்ற கேஸை குறிக்குது. கிங்கில் இருக்க கே வந்து பொட்டாசியத்தை குறிக்குது. ஏற்கனவே நம்ம சொல்லிட்டோம், பொட்டாசியம் பீல வராது, கேல வர்றது காரணம் அது கேலியம் அப்படின்ற லாட்டின் வேர்ட்லேருந்து வந்ததுனால. ஓகேவா? கால்சியம் வந்து இல்லை, கேனில் இருக்க சிஏன்றது வந்து கால்சியத்தை குறிக்கும். ஓகேவா? ஸோ இது ரொம்ப ஈஸியாக இருக்கும். சப்போஸ் உங்கள் கிளாஸில் படிக்கும்போது உங்கள் மிஸ் வந்து 7th எலிமெண்ட் என்ன அப்படின்னு கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ நீங்கள் சொல்ல வேண்டியது இப்படி தான், நீங்கள் ஹாய் ஹீ லைஸ் பிகாஸ் பாய்ஸ் கேன் நாட். இதான் 7th, இல்லை நாட்ன்றது என்னன்னா நைட்ரஜன், இப்படி சொல்லலாம். இப்போ 17th எலிமெண்ட் என்ன அப்படின்னு மிஸ்ஸு கேட்குறாங்கன்னா, நம்ம ஃபஸ்ட்டு 9 வந்துச்சுன்னா அந்த கதை முடிஞ்சிச்சு. இப்போ 10 வந்து நியூன்னு வரணும், 10 இல்லையா. அப்புறம் 11 வர போகிறாங்க, நேஷன்ஸ் நியூ நேஷன்ஸ் மைட் ஆல்சோ சைன் பீஸ் செக்யூரிட்டி கிளாஸ். கிளாஸில் இருக்கிற சிஎல் வந்து குளோரினை குறிக்குது. சரியா? ஸோ மாணவர்கள் இது ரொம்ப முக்கியமாக பார்க்க வேண்டிய விஷயம் என்னென்னா, அட்லீஸ்ட் இடையிலையா சில நம்பர் தெரிஞ்சிருக்கணும். அதாவது கார்பனுக்கு 6 அப்படின்னா தெரிஞ்சு வச்சுருக்கணும், குளோரினுக்கு வந்து 17 இப்படி தெரிஞ்சு வச்சுருக்கணும். அப்போ தான் நம்ம கரெக்டாக பண்ணுறோமான்னு புரிஞ்சுக்க முடியும். சரியா? ஸோ ஃபஸ்ட்டு சொல்கிற கதையில் 9 வேர்டு வந்துருக்கணும், கரெக்டாக. ஹை ஹீ லைஸ் பிகாஸ் பாய்ஸ் கேன் நாட் ஆப்ரேட் ஃபயர் பிளேசஸ் இப்படி 9 வந்துருந்தா மட்டும்தான் நம்ம கரெக்டாக சொல்லியிருக்கோம்னு அர்த்தம். இடையில ஏதாவது மிஸ் ஆகி 8 தான் வருதுன்னா எங்கே தப்பு பண்ணுறோம்னு அர்த்தம். அப்போ திருப்பி அந்த கதை ஸ்டோரி லைனை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். சரியா? அப்போ 20 எலிமெண்ட்டை ரொம்ப ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். எப்படி? இந்த சென்டென்ஸ் ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி, ஹை ஹீ லைஸ் பிகாஸ் பாய்ஸ் கேன் நாட் ஆப்ரேட் ஃபயர் பிளேசஸ். அடுத்து வந்து நியூ நேஷன்ஸ் மைட் ஆல்சோ சைன் பீஸ் செக்யூரிட்டி கிளாஸ். அடுத்த 3 வந்து ஏ கிங் கேன். அவ்வளோதான், 20 எலிமெண்ட்ஸையும் நம்ம அப்படி ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். இதே மாதிரி நீங்கள் பீரியாடிக் டேபிளில் இருக்கிற பாக்கி எல்லாத்துக்குமே இதை மாதிரி ஒரு ஸ்டோரி டெவலப் பண்ணி கற்றுக்கலாம். இன்றைக்கி இதுவரைக்கும் குழந்தைக்கு 20 தான் கற்றுக் கொடுக்க சொன்னாங்க, அந்த 20 ட்ரை பண்ணோம். இப்போ பியூட்டி என்னென்னா, குழந்தை அதை கற்றுக்கிட்டு அடுத்த நாள் போயிட்டு அவரோட பழைய கெமிஸ்ட்ரி மிஸ்ஸுக்கிட்ட
இந்த வருஷம் எப்படி இருக்க கிளாஸ்ன்னு கேட்கும்போது எனக்கு பீரியாடிக் டேபிள்ஸ்லாம் சொல்லி கொடுத்தாங்க, 20 ஞாபகம் வச்சுக்க சொன்னாங்க. எப்படி ஞாபகம் வச்சிருக்கேன்னு கேட்டதுக்கு அவங்க இந்த கதை சொல்லியிருக்கா. அவங்க மிஸ்ஸுக்கு ரொம்ப சந்தோஷப்பட்டு எழுதி கொடுமா, நான் கிளாஸில் வந்து பாக்கி பசங்களுக்கு சொல்லித்தரேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியா, பசங்க நம்ம யூடியூப் வீடியோ பார்க்குறவங்க வந்து குழந்தைங்கள் வந்து கேட்குறாங்க, எனக்கு ஃபிசிக்ஸில் கெமிஸ்ட்ரியில் மேக்ஸில் இன்ட்ரெஸ்டிங்காக நீங்கள் அடிக்கடி வீடியோ போட்டால் நல்லாயிருக்கும் அப்படின்னு. இப்போ 7th ஸ்டாண்டர்ட்ஸ் கிளாஸ் ஆரம்பித்ததுனால பசங்களுக்கு நான் புதுசு புதுசாக ஏதாவது சொல்லிக் கொடுக்க முயற்சி பண்ணுறதுனால புதுசு புதுசாக ஏதாவது நானும் கற்றுக்கிட்டேன் குழந்தைங்க சொல்லி கொடுத்தேன்னா அதை வந்து நீங்கள் ரொம்ப சீக்கிரம் வீடியோவாக எதிர்பார்க்கலாம். ஓகே, இன்றைக்கி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன். பிடிச்சிங்க லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு சொல்லுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் போடுங்கள்.